வெங்காயத்தை சுற்றி இருக்கும் கருப்பு அச்சு சாப்பிட நல்லதா இல்லை கெட்டதா, வெங்காயம் தான் சமையலுக்கு சுவை கொடுக்க முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. அதுவும் குறிப்பாக வெங்காயத்தை வதக்கும் போது அதன் சுவை அதிகரிக்கும். நம் தமிழகத்தில் வெங்காயம் இல்லாத உணவுகளை செய்ய மாட்டார்கள், அந்த அளவிற்கு வெங்காயம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டுமல்ல, வெங்காயம் ஆரோக்கியத்திற்கும் பலவிதமான நன்மைகளை தருகிறது. அதாவது செரிமான ஆற்றலை மேம்படுத்தவும், இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தவும் உதவுகிறது, குடல் இயக்கத்திற்கும் நல்லது. இப்படி இதன் நன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் வெங்காய தோலின் மேல் கருப்பு அச்சு இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுவும் சமீப காலமாக அந்த கருப்பு வெங்காயத்தில் அதிகமாக இருந்து வருகிறது. இப்படி இருக்கும் வெங்காயத்தை சாப்பிடலாமா கூடாதா, அதனால் பாதிப்பு ஏற்படுமா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. பொதுவாக வெங்காயத்தில் காணப்படும் இந்த கருப்பு அச்சு ஆர்பெர்குலஸ் நைகர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகை பூஞ்சை மண்ணில் காணப்படுகிறது, அதுதான் வெங்காயத்திலும் வருகிறது. இந்த கருப்பு அச்சு ஒரு வகையான நச்சுவை வெளியிடும் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. உயிரை பறிக்கும் அளவுக்கு ஆபத்தை உண்டாக்காது என்றாலும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அலர்ஜி இருப்பவர்கள் இந்த கருப்பு அச்சு இருக்கும் வெங்காயத்தை தவிர்ப்பது நல்லது என்கின்றனர். அதுபோல ஆஸ்துமா உள்ளவர்களுக்கும் இது காற்றில் பறந்து அதை நுகரும் போது பாதிப்பை உண்டாக்கலாம் என கூறப்படுகிறது. எனவே அப்படி கருப்பு அச்சு இருக்கும் லேயரை மட்டும் உரித்து எடுத்த பின் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தும் வெங்காய லேயரில் அந்த கருப்பு அச்சு படாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்கிறீர்கள் எனில் இந்த கருப்பு அச்சை நீக்கிவிட்டு செய்ய வேண்டும். அதை அப்படியே வைப்பது மற்ற உணவுப் பொருட்களுடன் கலந்து உணவு விஷமாக மாற்றலாம். அதனால் கருப்பு அச்சு உள்ள வெங்காயத்தை உரிக்கும் போதே நீக்கிவிடுவதும் அல்லது நன்றாக கழுவி விடுவதும் நல்லது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.